சரி ஓகேங்க, மதுரையில் நீங்கள் நிறைய வெரைட்டி வெரைட்டியான புரோட்டாலாம் சாப்பிட்ருக்கீங்க, ஆனால் மஷ்ரூம் ஸ்டஃப்டு புரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா? தங்கரிகள் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் உள்ள ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ வாரிபவன் அப்படின்ற ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக டைனிங் ஹால்லாம் கிடையாது, அதே மாதிரி செல்ஃப் சர்வீஸ் தான். இந்த கடையில் இருக்கிற மாதிரி வேறு எந்த கடையிலையும் குடிக்க தண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. இங்கே ஒவ்வொரு சேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க, அதில் நம்ம போய் தண்ணியை பிடிச்சி குடிச்சிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன வாங்கியிருந்தோம்னா மூணு டிஷ் வாங்கியிருந்தோம். இட்லி மஞ்சூரியன், மஷ்ரூம் ஸ்டஃப்டு புரோட்டா, பன்னீர் ஸ்டஃப்டு புரோட்டா. இதில் மஷ்ரூம் ஸ்டஃப்டு புரோட்டாவும் பன்னீர் ஸ்டஃப்டு புரோட்டாவும் 75 ரூபா வந்துச்சு. இட்லி மஞ்சூரியன் பார்த்தீங்கன்னா 55 ரூபா வந்துச்சு. இந்த மஷ்ரூம் புரோட்டாவில் நிறைய மஷ்ரூம் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, சுடா சுடா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்துச்சு. பன்னீர் புரோட்டாவும் அதே மாதிரி தான், ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைன்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு ரெண்டுமே. இட்லி மஞ்சூரியன் பார்த்தீங்கன்னா இட்லியை முதல்ல பொறிச்சு அதுக்கு மேலே பொடியெலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. இது மூணுக்கும் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா கொடுத்துருந்தாங்க, ஆனால் அது வந்து கடைசி வரைக்கும் நாங்கள் தொட்டு சாப்பிடல. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மைஜராஸ் காஃபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.